கம் கணபதியே நமக அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் விளம்பி வருடம் முடிந்து விகாரி வருஷத்திய பலன்கள் ரத்தின சுருக்கமாக. விகாரி வருடம் ஆனந்த போதினி வாசன் பஞ்சாங்கப்படி 14/4/2019 அன்று கலியுகாதி 5120, சாலிவாகன 5120, சாலிவாகன் 1940, 41 கணக்கு எடுத்துக்கொண்டு வேண்டும். ஹிஜ்ரி 1440, கொல்லம் 1194, பால்குண சைத்திர மாதம், உத்தராயணம், சிசிர ருது, மீன மாசத்திலே கடைசி, அடுத்து மேஷ மாசம். அன்று மதியம் சித்திரை 1ஆம் தேதி பிறந்து மதியம் 2:09 சூரிய பகவான் மேஷராசியிலே பிரவேசமாகிறார். வளர்பிறை தசமி திதியிலே பிறக்கிறார். சூல யோகத்திலே பிறக்கிறார். தைதுள கரணத்திலே பிறக்கிறார். சூளயோகம் பிறக்கிறதுனால யாராக இருந்தாலும் பொறாமை வச்சுட்டு எதையும் பேசிக்காதீங்க. பொதுவான கருத்து இது. பொறாமையே எதுவும் வேண்டாம். இறைவன் கொடுத்தது எல்லாம் என்று நினைத்து எதை வேணாலும் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த யோகம் சூளயோகம் பொறாமை குணம் இருந்தால் வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொறாமை குணமே வேண்டாம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. அவர் லக்னம் வந்து சிம்ம லக்னத்திலே பிறக்கிறது. 2ஆம் இடம் சுத்தம், 3ஆம் இடம் சுத்தம், 4ஆம் இடம் சுத்தம், 5ஆம் இடத்திலே குரு பகவான், சனி பகவான், கேது பகவான், அந்த மாதிரி ஒரு அமைப்பிலே பிறக்கிறது. 7ஆம் இடத்திலே புத பகவான் வக்கரம், சுக்கர பகவான், 8ஆம் இடம் சுத்தம், சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்திலே செவ்வாய் வந்து திக்பலம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். புதன் மகாதிசை வக்கரப்பட்டு திசை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, தைதுளை கர்ணம். இப்போ இந்த வருஷம் பிறக்கிறது வந்து தைதுளை கர்ணத்தில் பிறக்குது. அப்போ அந்த தைதுளை கர்ணத்திலிருந்து பொது பலன் வந்து சீரும் சிறப்பும் நிறையா இருக்கும். தெய்வபக்தி நிறையா மேலோங்கும். தர்ம சிந்தை நிறைய இதாகும். அப்புறம் 2வது வந்து நல்ல ஒரு பெரிய மனிதர், அது ஆண் பெண்ணுங்கிறது வந்து இப்போ நிறுவனம் பண்ண முடியாது, அதுவும் பண்ணுவேன். நேர்மையும் சத்தியும் கடைப்பிடிக்கும் உத்தமர். எதற்கும் கவலைப்படாமல் எப்பொழுது மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அந்த பெரிய ஒரு அமைப்பான மனிதர் இதிலே வாழ்க்கை நிலையில் சரியான மாறுதல் ஏற்பட்டு பெரிய பதவி கிட்டும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்புறம் இந்த லக்னம் பிறக்கக்கூடிய அமைப்பிலே சிம்ம லக்னத்திலே பிறக்கிறது. புத பகவான் திசை நடக்கின்றது. சந்திர பகவானாகப்பட்டவர் 12 நிலையிலே மறந்திருக்கிறார். 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறது, அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அப்புறம் ராகேதுவும் பார்க்கறது, அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஆட்சி மாற்றம்ங்கிறது உறுதியாக ஏற்படும். 3/1/2019 நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்து விட்டேன். ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாக அமையும். மேலும் இந்தியாவுக்கு இனிமேல் நல்ல காலம்தான். ஆனாலும் 3 கிரகணம் இருக்கிறது. கிரகணம் இருக்கின்ற பெரிய என்றால் இந்தியாவோ மற்ற மாநிலங்களோ எதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆட்சி மாற்றம் அமைவது உறுதி. நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர்.